ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சதி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கலாம். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷலான நாள். அது போக வந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, அபூமூரில் இருக்கிற நம்ம ஐசிசி இருக்குது இல்லையா, அதில் வந்து அசோகா ஹால் இருக்குது. ஸோ அந்த அசோகா ஹாலில் தான் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த செலிப்ரேட்டை வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அதாவது வந்து என்னென்னாக்கா, நம்மளுடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த வேலையிலேயும் நம்ம வந்து உள்ளாக்க வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியல. இருந்தாலும் விட்டாங்க, அப்படியே வந்தாச்சு. ஸோ கலந்துக்கிட்டாச்சு, நம்ம எல்லாருமே இருக்கிறாங்க நம்புறேன் அப்படி பின்னாடி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வந்து நிறைய அந்த சிலம்ப கலைகள் இந்த இதுகள்லாம் வந்து ரொம்ப நடக்க போகுது. அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒன்றே ஒன்றா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ அங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம போயிட்டு அங்கே ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஒரு மனுஷனுக்கு இத்தனை முகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு நாயகனா, ஒரு தலைவனா, ஒரு கல்லும் கவலும் இல்லாத ஒரு மா மனிதரா, ஏழை எளிய மக்களோட எளிமையா பழகிறவரா, இந்த கட்டணம் பொய்யே இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கும் சரி, யாருக்குமே கெட்டது நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஷோவோட ஹோஸ்ட் நான் தான், உங்க ஆட்சி கவிதா. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுல கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் எமோஷனலா இருக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா ஆமா, ஒரு செக்கு பெருசா தெரியும் பாரு. ஃபர்ஸ்ட் ரோல மூணாவது, இது ஃபர்ஸ்ட் ரோல மூணாவது இடத்துல, மூணாவது சீட்ல உட்காந்துருக்கு. எங்கட உனைய காணும், உனக்கு தமிழே ஒழுங்கா தம்பி, அதான் இருந்தோம். எனக்கு தமிழ் ஒழுங்கா இல்லையா? ஒரே மாதிரியில கட்டின கழுதான் அடியை தாங்கிக்க முடியாது. வாசல் படியா இருந்தது, அடியை தாங்கிக்கிறது கோயில்ல தெரியும். நான் இங்க ஐசிசிக்கு வந்தேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க.
வந்து நம்ம மீடியாவுடைய கேமராமேன் அப்புறம் என்னங்க வெக்க போடுறீங்க அப்படி என்னங்க நம்ம செய்தி சேனல் வந்துக்கிட்டு இப்படி வெக்கப்பட்டீங்கனாக்கா என்ன இது என்ன போங்க இப்படி வெக்கப்படுற மனசு நம்ம இப்போ தாங்க பார்க்கலாம் அதான் வெக்கப்படாதீங்க நல்லா பேசுங்க அழகில் மயங்கிடுவாங்களாம் அக்கா பேரா பாக்குறாங்களா பாப்பாக்கு இன்னைக்கு நைட்டு அப்படியா என்ன பேரு ரெபேக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க தம்பி கூட தான் நம்ம வந்து உட்காந்து வாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும் தவாப் கரோ மறக்காம சர்ப்ரைஸ் பட்டனை மட்டும் சர்ப்ரைஸ் இல்லைங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சைத் வியூ சைத் வியூ கைஸ் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்மளை வந்து இன்வைட் பண்ணது நம்ம ஹுசைன் பாய் தான் ஸோ ஹுசைன் பாய்ட்ட வந்து ஒரு ரெண்டு வார்த்தை வந்து பேசிக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ஹுசைன் பாய் எப்படி இருக்குங்க வலைக்கம் சலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறோம் நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்வைட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே தமிழர்களுடைய வழிகளையும் தமிழர்களுடைய செயல்களையும் உண்மையிலேயே பிரதிபலிக்கிறதுல உங்களை போல் டிக்டாக்காக இருக்கட்டும் யூடியூபராக இருக்கட்டும் உங்களுடைய பங்களிப்பு வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது கத்தாரில் வந்து நம்ம வந்து இன்னும் சாதிக்கணும் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷங்க நம்ம வந்து ஹுசைன் பாய்கிட்ட இவ்வளோ பிஸியான நேரத்தில் லைட்டாக வந்து பாயை வந்து கொஞ்சம் நேரம் பேச வச்சதில் ஸோ ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய சேனல் வந்து மீண்டும் மீண்டும் வளர்வதற்கு எங்களால் ஆன முயற்சிகள் நாங்களும் செய்வோம் கட்டாயம் எங்களுடைய ஒத்துழைப்பு என்றென்றும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தேங்க்யூ வெரி தேங்க்யூ ரொம்ப நன்றி சொல்கிறது வந்து சிக்டா அவார்ட்ஸுக்கு ஸோ அந்த சிக்டா அவார்ட்ஸ் தான் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐசிசியில் ஸோ ஓகே நன்றி கைஸ் போட்டு நல்லது கேட்டதா
ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஷஃபிபாயிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு வார்த்தை நமக்கு ஃபோன் வந்துருச்சு. ஸோ ஷஃபிபாய், அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கீங்க? வாலைக்கும் சலாம், நல்லா இருக்கேன். முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களோட சேனலை வந்து நான் ஒரு கடைசி 3 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப 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 சரிங்களா. கத்தாரில் வாழ்றது, ஹவுஸ் டிரைவராக இருக்கிறது சில பேருக்கு வந்து ரொம்ப பாரமாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த வேலையை எவ்வளோ காதலிச்சு நிறைவாக பண்ணுறீங்கன்னு நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கோல்டு அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, கரன்சி அப்டேட் கொடுக்குறதாலும் சரி, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து நியூஸ் சேனல் தான் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் வியூவர்ஸுக்கும் இது தேவை அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா? எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? அதாவது வந்து இப்போது எப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவராக இருக்கிறேன் இல்லையா. இப்போ எனக்கு வந்து கோல்டு ரேட்டு என்ன இருக்குது, இப்போ நான் ஊருக்கு போனேன், இப்போ கோல்டு ரேட்டு என்ன இருக்குன்னு நான் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு தெரியப்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய வேலையை வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். ரெண்டாவது, நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்மளை வந்து நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாது. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதனால இதை வந்து நம்ம ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஆசை வந்து இதை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் லவ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. 1200 ரூபா கூட நான் வாங்கினா கூட அந்த 1200 ரூபாவை வந்து நிறைவோடு வாங்கன்னு சொல்லுமா, லவ் யுவர் ஜாப், வாட் எவர் யூ டூ லவ் அப்படின்னு சொல்லல, அந்த காதலிச்சு பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் அப். இந்த நல்ல இன்னொன்று, உங்கள் வியூஸ் அதிகமாகணும், உங்கள் சப்ஸ்கிரைபர் அதிகம். எல்லோரும் சைட் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அவர் கண்டென்ட் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், ரொம்ப சந்தோஷம் நம்ம பாய்கிட்ட வந்து பேசினதில். ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு 2 கொஸ்டின் மட்டும் ஏதாவது வந்து கேட்டுக்கிறோம் சரிங்களா? பாய், இப்போ வந்து நீங்கள் கத்தாருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? பாய், நான் 15 வருஷம் ஆச்சு கத்தாருக்கு வந்து. 15? கைஸ், நான் வந்து 11, அதாவது வர்ற 1 ஆகஸ்ட் 2027 வந்தால் 11 வருஷம். ஸோ பாய் வந்து 15 வருஷம். 25 வயசு முடிச்சு 26வது வயசுல கத்தார் மண்ணில் கால் எடுத்து வச்சேன். மார்ச் 24 எனக்கு பிறந்த நாள். மார்ச் 24 ஃப்ளைட் எடுத்து மார்ச் 25 இங்கே வந்தேன். 25 முடிச்சு செம்மல. ஆமாம், அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ நம்ம வியூஸ்களுக்கு வந்து பாய் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கத்தாரில் நான் வந்து ஒரு ஃப்ளவர் கம்பெனி வச்சுருக்கேன். ஃப்ளவர்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்க ஃப்ளவர் ஷாப்புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதை தவிர எனக்கு ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்குது, ரோஸ் தி டெசர்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் ஷாப் பர்ல் கத்தாரில் இருக்கு. எஸ், அதாவது கத்தார்லேயே வந்து அது வந்து விஐபி கிடையாது, விவிஐபி ஏரியா அந்த ஏரியா சரிங்களா. ஸோ அந்த ஷாப்புடைய நேமு வந்து நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா, என்னைய மாதிரியே இருக்கிற ஹவுஸ் டிரைவருங்க வந்து அவங்களுடைய மேடத்துக்கிட்டேயோ அவங்களுடைய பாபாக்கிட்டேயோ சொல்லி ஸோ அந்த ஷாப்புக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நேமை வந்து சொன்னாங்க அப்படின்னாக்கா ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது? சையத் யூஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் போய் ரோஸ் தி டெசர்ட் கொல்கத்தாவில் போர்ட் அரேபியாவில் டவர் 22 இருக்குது. சையத் யூஸ் பேரை சொல்லிட்டு போனீங்களா, 20% டிஸ்கவுண்ட் நாளையிலேருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம பாயோடைய ஃப்ளவர் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ 20% வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது வந்து உங்கள் மேடத்துக்கிட்டேயோ உங்கள் பாபாக்கிட்டே சொல்லி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம கலிஃபா ப்ரோ வந்து சந்திக்கிறோம். ஸோ பாய் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராமநாடு தாங்க. ஸோ ராமநாடு சொன்னாலே காலரை தூக்கி விட்டு கெத்தாக இருக்குன்னு. அந்த நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னா கத்தாரில் அகமது ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் அட்டெண்டராக இருக்கிறாரு. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அஸ்ஸலாம் சேதுப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லா. உங்கள் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சேதுப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்ததுக்கு. உண்மையிலே நான் அதை நினச்சிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்கணும், நீங்கள் இல்லையே கூப்பிட்டு எடுத்துட்டீங்க, சந்தோஷம். கேளுங்க,
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ப்ரோட்டை வந்து கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வினா ரொம்பலாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு கேள்வி தான் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து கத்தாருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கத்தாருக்கு வந்து இது வரைக்கும் 14 வருஷம் ஆச்சு. ஆமாம், ஃபஸ்ட் நான் ஹவுஸ் டிரைவராக தான் இருந்தேன். நான் டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் மாற்றிருக்கேன். ஆமாம், பத்து வருஷம் ஹவுஸ் டிரைவராக இருந்துட்டு அதில் குப்பை கொட்டிட்டு தான் இப்போ இதுக்கு வந்திருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம் எப்படின்னு. கைஸ் நம்மளை மாதிரியாக ஒரு ஹவுஸ் டிரைவராக இருந்து பேஷண்ட் அட்டெண்டராக ஆம்பத் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு சலீட் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன இதில் இருந்து பெரிய இடத்துக்கு போகிறது உண்மையிலேயே அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. நான் போராடிக்கிட்டு இருக்கேன், 11 வருஷமாக எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஷால்லா நமக்கு ஒரு இது ஒன்று. சரி ஓகே, அது ஒன்று இருக்கட்டு. ரெண்டாவது வந்து 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலை வந்து அவருக்கு எப்படி இருக்குது? வேலை எப்படி இருக்கு? ஆனால் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் சொன்னாப்புல எதிர்நீச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னையை தூக்கி விட ஒருத்தவங்க இருந்தாங்க, அதே மாதிரி உங்களை தூக்கி விட தம்பி நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஆமாம், வேலை போயிட்டுருக்கா, அலம்துலாம் சூப்பராக போகுது. ப்ரேயர் பண்ணிக்கிறேன், துவா செய்யுங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு உறவு வந்து தேடி நமக்கு வந்து உதவி செய்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நீங்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம். ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்குண்ணே. ஆமாம், பிரச்சனை இல்லை, வேலை பிரச்சனை கிடையாது. எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஆமாம், நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பெஸ்ட்டாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், நல்லா இருக்கான் எல்லாத்துக்குமே. ஓகே, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கிறான், ரொம்ப சந்தோஷம் கைஸ். இப்போ நம்ம வந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா நமக்கு வந்து அழைப்பு மணி வந்து அழைத்து விட்டார்கள். எனவே நான் வந்து விடைபெறுகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் செய்யுது. அண்ணா வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணனுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வணக்கண்ணா மாப்பிள்ள, கத்தாரில் இருந்து நம்ம தேனி தம்பியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து நம்ம பாய்ட்டெலாம் வந்து பேசிட்டு ப்ரோட்டெல்லாம் வந்து பேசிட்டு இப்போ கடைசியாக வந்து ரா மீடியா வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ தம்பி வசீகரன் வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளுடைய மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்புகிறேன். கண்டிப்பாக. ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த ரா மீடியா இருக்குது இல்லையா, அந்த ரா மீடியா வந்து கத்தாரில் வந்து, ஸோ கத்தாரில் என்னென்ன நடக்குது, என்ன ஏதாவது ஜாப் அப்டேட்டு, கத்தாரில் வந்து நிறையா ஈவெண்ட்டு நடக்குது, கத்தாரில் வந்து நிறைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு கலந்தது இதெல்லாம் எல்லாமே நடக்கிறாங்க இல்லையா, நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து தம்பி தான் வந்து கவர் பண்ணி ஸோ அவங்களுடைய சேனலில் வந்து நமக்கு வந்து ஸோ தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிண்ணா. ஓகே, இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா அப்டேட்டுகளை வந்து நம்ம மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் ரா மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான அப்டேட்லாம் வந்து தம்பி கொடுப்பாப்புல. கத்தாரில் தினசரி என்னென்ன நடக்குதோ அனைத்தையும் தம்பி அப்லோட் பண்ணிடுவாப்புல உடனுக்குடன். அதே மாதிரியாக டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, அதுக்கடுத்து அடுத்து லிங்க்டின்னு இல்லை, அப்புறம் இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கும். ஓகே, இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் ஒரே நேம் தான் எல்லா மீடியா. இப்போ வந்து நம்ம தம்பிகிட்ட வந்து கேட்போம், இந்த ரா எதுக்காக வேண்டி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். தம்பி, இந்த ரா எதுக்கு? ல அப்படின்றது வந்து தமிழுடைய மிக சிறப்பான எழுத்து. லகரத்தை நம்ம வந்து ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் பொழுதும் வந்துட்டு நம்மளுடைய சக்கரத்தில் மிக முக்கியமான சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து தமிழுடைய மிக சிறப்பான ஒரு விஷயமே வந்துட்டு. அதனால வந்து நான் என்ன யோசித்தேன்னா, அப்போ லவே நம்ம வைக்கும் பொழுது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ல ஊடகத்திலேருந்து வர்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு 15 தடவையாவது நான் வந்து உச்சரிக்கும் பொழுது எனக்கு வந்து ஆரோக்கியத்தோட அச்சாணியாக இருக்குது லகரம் வந்து. உங்கள் எல்லாருக்கும் ல வந்து நிச்சயமாக கத்தார் வாழ் மக்களுக்கு வந்து சரி, கத்தாரில் கத்தாருடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கும் சரி இது ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா கத்தாருடைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி நம்ம வந்து நமக்கான மக்களுக்கான எந்தெந்த விஷயங்கள் கொண்டு போகணும், அதாவது ஜாப் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இதை தாண்டி இன்னமும் பாசிட்டிவ் வைப்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ என்டர்டைன்மெண்ட் சேனலாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நிச்சயமாக வந்து நம்மளுடைய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ணனுடைய உறுதுணையும் உங்களுடைய ஆதரவும் தான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களை எடுத்து செல்லும். அதாவது இப்போ நான் தம்பிக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், என்னுடைய அந்த உறுதுணை எப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அது எப்பயுமே இருக்கேன். 24 hours 24/7 சரிங்களா, 7 நாளில் 24 மணி நேரம். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் எப்பயுமே நம்ம தம்பிக்கு கொடுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இறங்கி
அதுவும் துல்லியமா இந்த, அதாவது யூடியூப்பை பொறுத்தளவு நம்ம ஒரு அயல்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் எடுத்து டக்குன்னு போட்டு இது பண்ணிட முடியாது. அது என்னென்னத்தை எடுத்து எப்படி எப்படி கொண்டு வந்து எப்படியெல்லாம் சேர்க்கணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்து சேப்பாப்பில். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து போயிட்டு தம்பியுடைய அனைத்து சோசியல் மீடியாக்கள்லையும் போயிட்டு ஒரு அலசு ஒன்று அலசிடுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜாப் அப்படி எப்படி ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு, ஏன்னா வந்து வேலைக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. சையதானாவுக்கும் சையத் வியூஸுடைய நேயர்களுக்கும் மிக்க நன்றி, உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. தம்பி மைக்கை பிடிச்சாப்புனா அவ்வளோ பேசாப்புல, கையை கொடுக்குறாப்புல கட கட கட, என்னத்த சொல்கிறது. கேஷ் இப்போ வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லா நம்ம சாதிப்பாய்க்கு வந்து கையை கொடுத்துட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தான் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது, என்ன நீங்கள் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல நான் சொன்னேன், நமக்கு வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, ஒர்க்கு வந்துருச்சு, நான் வந்து அந்த பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்திருந்தேன், ஸோ அதனால் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொன்னது, சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒழுங்கி அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து அப்படி கிளம்பி வந்தாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து அங்கே இருந்திருப்பேன். அந்த 1.5 மணி நேரம் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனாக்கா, இந்த வேலைக்குள்ளே இருக்கிற அனைத்து டென்ஷனுகளும் வந்து அப்படியே மறந்து நம்ம ஒரு ஊருக்கு ஒரு கல்யாணத்தில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு போயிட்டு நம்ம எப்படி ஒரு இதை வந்து அட்டன் பண்ணால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இருந்துச்சு. அது வந்து நம்ம கேப்டனுடைய பிறந்தநாள் ஒட்டியும் வந்து அதை நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே கேப்டன் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன், சரிங்களா? அப்போ அவருடைய இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருக்கோம்னு சொல்லும்போது, ஸோ நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து நம்மளையும் மறந்து போய் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கலகலப்பாக சிரித்து சந்தோஷமாக இருந்து வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தருணம் இனிமேல் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நான் வந்து சொல்கிறது, ஸோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தங்கள். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு இதுக்கு மேலேயும் நம்மளால் வந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன். என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு ஹவுஸுக்கு ஒரு டிரைவராக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்களுடைய வேலைகள் இதுகள்லாம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் இதில் வந்து நான் பெருசாக குறைகள்லாம் நான் வந்து சொல்லலை. இன்னொரு பிளாக்ல சந்திப்போம். மறக்காமல் நம்ம சைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பை பை, குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.